ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கேம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா ஆர்ச்சரி கேம், அதாவது அம்பு விடு குருவிய சுடு, கரெக்டாக அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டு வாங்க நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ 46K ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க, 13 MP தான், ஸ்மால் எம்பி. ஸோ நல்லாயிருக்கும் விளாட்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரேட்டட் ஃபார் 7+, டவுன்லோடு வந்து 10 million+, லாஸ்ட் அப்டேட்டட் வந்து 18 August 2020, லெவல் 1 டிஃபிகல்டிஸ் டிக்ரீஸ்டு பொக்கார் ஃபிக்ஸ்டா. கீழே இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஏற்ற மாதிரி இமேஜ் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கிராஃபிக்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஃபன் கேம் பிளே வந்து 3.8, கிராஃபிக்ஸும் 3.8, கண்ட்ரோலும் 3.7. ஓகே, ஸோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அமேசிங் கேம், ஐ லைக் திஸ் கேம், பட் இன் திஸ் கேம் ஆர் ஒன்லி 6 levels, ஐ வாண்ட் மோர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஓகே அப்படின்னு, வாட் எ கேம், என்ஜாயபிள், ஸ்வீட் அண்ட் வெரி சிம்பிள், ஐ ரியலி லைக் இட், ப்ளீஸ் ஆட் மோர் லெவல் ஆன் இட். Game is good but graphics and sensor must have to improvise. Okay, so review பார்த்தாலே தெரியுது. Okay, graphics improve பண்ணணும், control improve பண்ணணும். Okay, நிறைய levels இருக்கு. சும் இது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறது சும்மா ஜஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் எந்த கேமை ஓப்பன் பண்ணாலும் ஆடு மட்டும் தவறாமல் கொடுத்துட்றாங்கப்பா. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஆடை வந்து தவிர்க்க பார்க்கலாம். வாங்க ப்ளே பண்ணலாம். அம்பை விடு குருவிய சுடு போடுறா எதையாச்சும் ஒன்று. என்னப்பா பண்ணுறீங்க, சுடுங்கப்பா, நீ சுடாதான் வந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு அம்பு கூட படலையப்பா. கரடி சொல்லும்ல, நீ சுடாதான் வந்தியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அம்பு கூட படவே இல்லை. வாட் அ ஃபன்னி கேம், நல்லாயிருக்கு விளாட்றதுக்கு. கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், கிராஃபிக்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ பட் நல்லாயிருக்கு விளாட்றதுக்கு, சம ஃபன் கேம். மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடு தாக்கு, என்னடா ஒன்று கூட சுட மாட்டேங்கிற. அடடா ஐயோ, மக்களே கமெண்டில் கேவலமாக திட்டாதீங்க, நீ சுடாதோ வந்தியா, ஒரு குருவியை கூட சுடலையப்பா. குருவியே சுட முடியலை நீ எல்லாம். பண்ணுறா அம்பு போகிறது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சூப்பர் கேம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெவல் போகும்போது இட் வில் பி பெட்டர் டு என்ஜாய் நினைக்கிறேன், நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரே லெவல் தான், திரும்பி திரும்பி வரும். ஏன்னா அந்த லெவலை அது என்னால் தாண்ட முடியல. கரெக்டாக சுடவும் கரெக்டாக எய்ம் பண்ணி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லி நான் வந்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதோடு அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தவறாமல் வீடியோவை ரெகுலராக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம்னுங்கிற ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் அதிகம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேம்
கேமிங் ரிவ்யூ பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச கேம் ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணால் கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கேம் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ங்கிற உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கூட கண்டிப்பாக சொல்லலாம். சரி வாங்க. ஓ மை காட், பரவாயில்லப்பா, அடிக்குதே. ஓ ஆட்டி தூக்கு. ஆடாடாடா, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க முடியுமா? ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆடாடா, அஞ்சில் ஒன்று தான் படுது போல. தூக்கு ஆட்டி, ரெண்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஆட்டி, குண்டிலே அடிக்கிறது. அப்பா போட்டு பெட்டக்ஸ்லேயே தூக்கு. என்ன சிலிப்பிக்கிட்டு இருக்கு, வாழை சிலிப்பிக்கிட்டு இருக்கா? தூக்கு. போடு தகிட தகிட. ஏத்ரா ஆட்டி, ரெண்டு போடு போடு. ஓ மை காட், ஃபன்னாக இருக்குது மக்களே, கேம் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. பட் அடுத்தடுத்த லெவல் போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை மாதிரி கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். கேமை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ரெகுலராக சொல்கிறது தான், போர் அடித்தா விளாடுங்க, டைம் பாஸுக்கு விளாடுங்க. பட் இதையே பொழப்பாக வச்சு உங்கள் டைமை வீணடிக்காதீங்க. ஸோ நம்ம பொழப்பு நாரிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தான், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் விளாடணும்னு இல்லை, குழந்தைகள் மட்டும் விளாடணும்னு இல்லை. நம்ம குழந்தையாக இருந்துட்டு தான் பெரியவங்களாக வந்திருக்கோம். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் சில இதை பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் சில இதை பார்க்கும்போது குழந்தைத்தனமாக இருக்கும். ஆனால் நமக்கு அதை விளாடணும்னு தோணும். நாலு பேர் ஏதாச்சும் நாலு பேர் முன்னாடி பண்ணோம்னா என்னடா இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக விளாட்றேன்னு நினைப்பாங்க. அதுக்காண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரூமுக்குள்ளேயே யாருக்குன்னு தெரியாமல் கூட விளாடுவாங்க. ஸோ அதனால் வந்து மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது, நமக்காக நம்மளை நமக்காக தான் நம்ம வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. கேம் எல்லோரும் விளாடக்கூடியது தான். அஞ்சு வயசுலேருந்து 50 வயசு கூட வர விளாடலாம். ஸோ பிடிச்சா, பட் நல்லா இருக்குங்க, ஃபன்னாக இருக்கு, அவ்வளோதான். திரும்ப திரும்ப சொல்லுதான், போர் அடித்தா விளாடுங்க, இதையே பொழப்பாக விளாடாதீங்க, நம்ம பொழப்பு அறிகிறோம். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, கவலையெல்லாம் மறந்துட்டு நம்ம சிரிப்பு மூலமாக மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு, செம ஃபன்னாக இருக்குது. ஆனால் ஒரே இதாக ரிப்பீட்டடாக வருது. அதான் நம்ம இது வந்து லெவல் ஒன்று தான், லெவல் ஒன்றில் இதுதான். இதுக்காக இந்த இந்த லெவல் முடித்தா தான் அடுத்த லெவல் போகணும். நான் இதையே முடிக்காமல் இருக்கேன். எப்படி முடிச்சிருந்தேன்னா, ஒவ்வொரு பேடுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது, ஒவ்வொரு பேடுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. இந்த பேடு இத்தனை வந்து நீங்கள் வந்து கில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த அது போயிட்டு நினைக்கிறேன். அந்த எல்லோ கலர் வந்து 18 பேடை 18 இதை கொல்லணுமா, 18 இதை கில் பண்ணணுமா. அப்புறம் அந்த அது என்னது, இது என்ன கலரு, ப்ளூ கலரா? ப்ளூ கலர் மாதிரி தான் தெரியுது, நம்ம கலரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ அது 10. அப்புறம் வந்து அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குல்ல, அதில் அது 4 இது பண்ணணும், கில் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் வந்து அடுத்த லெவல் போகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இது விளாட்றவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நாய் தான் நன்றி உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நாயை வச்சுருக்காங்க. சொன்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக, கவுண்டு ஆரோ காயின் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, நாய் மட்டும்தான் நன்றி உள்ளது அப்படின்ட்டு. அதனால தான் அதுவே சாப்பிடாமல் திரும்பி எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கு பார்த்தீங்களா.
அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே முயல் பிடிக்கிறது எதுக்குனாலும் நாய் தான் கூட்டு போவாங்களாம், வேட்டை நாய் தான் கூட்டு போவாங்க, ராஜபாளையத்து நாய் வேட்டை நாய் தான் கூட்டுகிட்டு போவாங்க. ஸோ அதுதான் அது சாப்பிடாமல் நமக்கு எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வரும். நாய் நன்றி விடுன்னு சும்மாவா சொன்னாங்க, வாழாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இது கூடைக்குள்ளே போடுது. ஓகே மக்களே, இட்ஸ் அ ஃபன் கேம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி நான் அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்க்குறதுக்கு இட் வில் பி வெரி ஈஸி டு வாட்ச் இட். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். இந்த சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சமான கேமிங் கேமை ரிவ்யூ பண்ணுன்னா கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் இன் டச். எல்லாம் ரிப்பீட்டடாக வரும். சரி ஓகே மக்களே. இட்ஸ் அ ஃபன் கேம், இட்ஸ் ரியலி ஃபன் கேம். இந்த லாக்டவுனில் செம ஃபெஸ்டேஷனாக இருக்கிறவங்க, டிப்ரெஷனாக இருக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உதவி பண்ண மக்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ லாக்டவுன் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, லாக்டவுனை கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி டைமில் தான் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக பண்ணலாம். மிடில் கிளாஸ் இருக்கிறவனை பார்த்து லோ கிளாஸில் இருக்கிறவன் இந்த மிடில் கிளாஸ் கூட மிடில் கிளாஸ் போனால் கூட போதும்னு ஆசைப்பட்றவன் இருக்கான். மிடில் கிளாஸில் இருக்கிறவன் சார் நம்ம மிடில் கிளாஸில் இருக்கமே இன்னும் ஹை கிளாஸாக மாறுறதுக்கு என்ன வழி பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ யாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ கிடைச்ச வாழ்க்கையை கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட முயற்சி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, முயற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் முயற்சி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ எந்த விஷயமும் நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணுறது தப்பு இல்லை, அந்த கோல் வந்து ஒரு கோல் உங்கள் கோலை செட் பண்ணிவிட்டு உங்கள் முயற்சியை நீங்கள் வந்து நாலு விதமாக நீங்கள் வந்து கோலை செட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களோட மனசு வந்து கரெக்டான ஒத்துழைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கோல் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவன் இன்னும் டாப்பாக போனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ளவன் என்னடா அதுக்குள்ளேயும் அவன் வந்து பெரியாள் ஆகிட்டேன்னு அதெல்லாம் முயற்சி அதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் எடுத்துக்காதீங்க. உங்கள் கோல் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதில் விடா முயற்சி, கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது வந்து விஸ்வரூப வெற்றியாக வரும். உங்கள் கூட இருந்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் அப்போதான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடியே அவன் வந்து பெரியாளா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதிகமாக சீக்கிரமே முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இருந்து அவன் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால் அவன் வந்து முன்னேறி போயிட்டு இருந்திருப்பான். நீங்கள் வந்து அதெல்லாம் பக்கத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் பார்க்காம உங்கள் கனவு நீங்கள் மட்டும்தான் முயற்சி பண்ணால் தான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இப்போ இல்லாட்டியும் ஃப்யூச்சரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். பார்த்தீங்களா சவுண்டு கூட பக்கத்தில் கொடுத்துருச்சு. ஸோ நான் சொல்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது
எனக்கு இப்படி தான், எனக்கு இன்னும் பேசக்கூட தெரியாது. நாலு பேர்த்திட்ட இன்னும் ஒரு இன்டர்வியூ கூட ஒழுங்காக கூட அட்டன் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது, இதை திருத்திக்கணும்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், சி யூ அண்டர் த நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப், உங்கள் மாதிரி டாடா. பை பை.